ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அரமவிஜய். இப்போ ரீசெண்டாக நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2019க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து பார்க்குறப்ப எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் வந்து நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஃபிசிக்ஸு, மெடிசின், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சரி, அப்புறம் வந்து பீஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆறு விதமான இதில் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த நோபல் ப்ரைஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் வந்து இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து நார்வேல கொடுப்பாங்க. இந்த நார்வேல கொடுக்குற நோபல் ப்ரைஸ் வந்து பீஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீடனில் கொடுப்பாங்க. இந்த ஸ்வீடனில் கொடுக்குற வந்து ஃபிசிக்ஸ், மெடிசின், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சரி, இந்த அஞ்சு இதுலேயுமே வந்துட்டு ஸ்வீடனில் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த பீஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பீஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற ரெண்டு நாடுகள் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, இல்லை அதிகமான வந்து ஆயுதங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் அங்கே போய் அவங்கள வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னு சொன்னால், அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு நாடு அது மூலமாக ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு பீஸ் நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த மெடிசின் ஃபீல்டில் பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் உலகத்தில் வந்துட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அந்த கண்டுபிடிப்பு மூலமாக உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொன்னாலும், அதுக்கான ஒரு மெடிசினுக்கான ஒரு நோபல் ப்ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ்லையும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸில் வந்து நீங்கள் இந்த உலகத்தோட பொருளாதாரத்தில் வந்துட்டு உங்கள் பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக உலகத்தோட அந்த பொருளாதாரத்தை ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுதா, இல்லை வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு அந்த உலகத்தோட பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப, அப்படி வந்து உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மூலமாக வந்துட்டு ஏதாவது தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்கனாமிஸ்ட்டுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சரி, இந்த லிட்ரேச்சரியில் வந்து பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு புக் எழுதுனீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த புக் எழுதுறதுனால அந்த புக்கை வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே படித்து ரொம்பவே வந்துட்டு அவங்க வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நோபல் லிட்ரேச்சரிக்கான ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்படி கிடைக்கிற இந்த நோபல் ப்ரைஸ்களை தான் வந்து நம்ம இதுவரைக்கும் இந்த ரெண்டு நாடுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நோபல் ப்ரைஸ் பண்ணுறது வந்து எப்படி கிடைக்கும், அதுக்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இதை வந்து நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு மக்களோ யாராவது தான் வந்துட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க, ஸோ இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கண்டுபிடிச்சு அப்படி கொடுத்தா மட்டும் பத்தாது, அப்படி கண்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த நோபல் ப்ரைஸோட அந்த கமிட்டி வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு உண்மையிலே வந்து கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றதுக்கான ஒரு என்கொயரி எல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி அப்ரூவ் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு உயிரோடு இருக்கணும், அப்படி உயிரோடு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு வந்து நம்ம மகாத்மா காந்தி வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாச்சு, பட் அப்போ வந்து பிரிட்டிஷோட கவர்மெண்ட் இதில் ஜாஸ்தி இன்வால்வ் ஆனதுனால இவங்க வந்துட்டு இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க. அதனால் நோபல் ப்ரைஸில் வந்து நம்ம மகாத்மா காந்திக்கு அந்த பீஸுக்கான ப்ரைஸ் வந்துட்டு கிடைக்காமலே போயிடுச்சு. ஆனால் வந்து ஃபைனலாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இல்லையில, ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்காமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த மெடிசின் ஃபீல்டில் வந்து இப்போ வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க மெடிசின் ஃபீல்டில் என்ன தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க மூணு பேர் வந்துட்டு வில்லியம் கேலின், அப்புறம் வந்து சார் பீட்டர் ரெட்ரிக் லைஃப், சார்ஜ் ஜமன்சா அப்படின்வாங்க. ஸோ இவங்களைத்தான் வந்து இவங்க மூணு பேருமே வந்து மெடிசின் ஃபீல்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு வில்லியமும் சார்ஜுமே வந்து அமெரிக்காக்காரவங்க, இந்த சார் பீட்டர் வந்துட்டு ஸ்வீடன்காரரு. ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வந்து செல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட உடம்பில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து திசுக்களாக வரும், அந்த திசுக்கள் வந்துட்டு ஆர்கனாகும், ஆர்கன் வந்துட்டு தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பாடி ஆகும். ஸோ இந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனோட உறுப்புகளாக மாறுது, அந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஒரு முழுமையான ஒரு மனித உடலாக மாறுது இல்லையா. ஸோ அதுகள் தான் வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு அந்த செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல்களில் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸோட லெவல் வந்து கம்மியாக கிடச்சிச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இவங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில் வந்துட்டு ஃபைனலாக கிடச்சிருச்சு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது உண்மையிலே வந்துட்டு ஒரு பாடிக்குள்ளே வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸோட லெவல் வந்து கம்மியாக போகுதுன்னு சொன்னால், அந்த செல்கள் அதனால் பாதிப்பு அடையுதா, அப்படி இல்லை அடையாமல் இருக்குதா அப்படின்ற பற்றி தான் இவங்களோட ஆராய்ச்சி இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்ப இவங்க வந்து உண்மையிலே வந்துட்டு அந்த செல்கள் வந்துட்டு பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இன்னும் வந்து நிறையாவே நம்ம வந்து மக்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்துட்டு இப்போ ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் இருப்பாங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு அவங்களோட பாடியில் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸோட லெவல் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ஹையஸ்டான இடங்களில் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த அவங்களுக்கு தேவையான ஆக்சிடென்ட்ஸோட லெவல் கிடைக்காது. ஸோ அந்த டைமில் அவங்க வந்துட்டு கம்மியான ஆக்சிடென்ட்ஸை வந்து ப்ரீத்திங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட பாடியில் வந்துட்டு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு
சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் வந்து நிறையா பேர் வந்துட்டு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, லே அண்ட் லடாக் சைடு. ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு லங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு வந்து இப்போ இது மூலமாக வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க மார்னிங் டைமில். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெளியில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு போகிறதுனால கூட வந்துட்டு உங்களோட ஆக்சிடென்ட்ஸோட லெவல் வந்து கம்மியாகிறப்ப அது மூலமாக கூட வந்துட்டு உங்களோட பாடியில் வந்துட்டு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு உங்கள் பாடியில் இருக்க செல்கள் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸோட லெவல் வந்துட்டு கரெக்டான லெவல் அதுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கான தாக்கத்தை வந்து அது கட்டாயம் ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து இவங்களோட கண்டுபிடிப்பு. ஸோ இது வந்து இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சதே கிடையாது. ஸோ அதனால தான் இவங்களோட கண்டுபிடிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோபல் கமிட்டி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷத்துக்கான மெடிசின் ஃபீல்டுக்கான ஒரு நோபல் ஃபீல்டு வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இவங்க பார்க்குறப்ப எவ்வளோதான் வந்து இவங்களோட நோபல் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நோபல் ப்ரைஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸ் மெடிசின் ஃபீல்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா $9,09,000 வந்துட்டு கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நோபல் ப்ரைஸும் இது கூடவே வந்துட்டு கிடைக்கும். ஆக்சுவலாக நானும் கூட வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்துட்டு யாருமே கண்டுபிடிச்ச கிடையாது. இவங்க இதுக்காக பல வருஷமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பல வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு இந்த மெடிசின் ஃபீல்டுக்கான நோபல் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.